வாக்களிப்பது என்ற ஒரு துளி செயல் அடுத்து நம்முடைய ஐந்தாண்டுக்கான வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. பிரச்சாரங்கிற பேர்ல குழப்பறதுக்கு நம்ம நாட்டுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்தந்த ஏரியால இருக்கிற வேட்பாளர் உண்மையிலேயே அந்த தொகுதிக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடியவங்களா, கட்சிகளை அப்பாற்பட்டுக்கிட்டுங்கிறத யோசிச்சு ஓட்டு போடணும். நான் அப்படிதான் போடுவேன். அப்படி இல்லாம திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து ரெண்டு கே எடுத்து கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஜீப்ல காமெடியனா வந்துட்டு போகும்போது அவர் எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியல. நிறைய பேர் குழப்பம். யாராவது வந்து நல்லது செய்வாங்களான்னு பார்க்கும்போது இங்க எல்லாமே கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு கூட்டம் தயாராகிட்டு. வாட்டினின் ஓன்னு ஒன்று இருந்தது முதல்ல, அப்புறம் சீட்லேயே கொண்டு வரலாமே அப்படின்னு சீட்ல நோட்டான்னு போட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதுல ஒரு பவருமே இல்லைன்றாங்க. ஒரு பவர் இல்லாத இருக்கணும், அதனால குப்பத்தொட்டியை அதை கடைசியாக கொண்டு கூட்டிட்டு வரது. இந்த தடவை எல்லாரும் ஒரு 100% ஓட்டு போடணும். உங்களுக்கு விருப்பம் இல்லாத வேட்பாளர்கள் அங்கே இருந்தால் டெஃபினட்டாக அது நோட்டாவது பதிவு செய்யணும். நான் நோட்டாவை பற்றி சொன்னேன், எல்லாரும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. என்னன்னா ஓட்டு போட வேணாம்னு சொல்கிறேன், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஓட்டு போடுங்க, உங்களுக்கு விருப்பமான வேட்பாளர் தேர்ந்தெடுங்க. முடியாத பட்சத்தில் இதுவாக செய்யுங்க. வாக்களிப்பது நம்முடைய கடமை. கடமையை செய்வதற்கு காசு பெறாமல் உரிமையை பெறுவோம்.